ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஒரு 600 வாக்குச்சாவடி வந்து அந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ள, பாமக பெல்ட்டுக்குள்ள இருக்கிற வாக்குச்சாவடி. அதனால அது ஈஸியா வந்து அவங்க தொடர்ச்சியா வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் பாமகவில் இருந்த காலத்திலிருந்து நான் பாக்குறது, ஏன்னா புதிய கட்சிகள் இந்த பிஜேபி கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பிஜேபி கூட்டணியிலிருந்து இந்த பக்கம் வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. தெலுங்கு தேசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் நிதிஷ்குமார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாரை நீங்க ஒரு நிர்ணயம் எல்லாம் பண்ணிட முடியாது. கடந்த காலத்துல வந்து இங்கே தேவைப்பட்டா இங்கே இருப்பாரு, அங்கே தேவைப்பட்டா அங்கே போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை ஏற்று வந்ததுக்கு அப்புறம் இது 10வது தோல்வி. அவர்களுடைய நோக்கம் என்பது டிடிவி தினகரன் அதிகபட்ச வாக்குகளை வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிக வாக்குகளை வாங்கி. தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான மனநிலைங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் தமிழனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிஜேபி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புங்கிறது தன்னுடைய ரத்தத்தில். அது பெரியார் ஓட்டுனது. இன்றைக்கி 10% ஓட்டு, 5% ஓட்டுலாம் அவங்க கணக்கு சொல்கிறாங்க. அது பாமகவினுடைய ஓட்டு. பாமக தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்குது, அதை பிஜேபிகிட்ட கொடுத்துருக்கு. அதிமுகவும் பாஜக கூட்டணி வச்சிருந்தால் ஓரளவு அவங்களும் வந்திருப்பாங்க. இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் ஷெரீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. எக்ஸிட் போல் வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும்னு சொன்னாங்க. இன்றைக்கி இந்தியா கூட்டணி இந்தியாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சரத்பவார் சொல்கிறார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வரையும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான் இருந்தது. ஆனால் 2 நாட்களாக எக்ஸிட் போலுங்கிற பேரில் நம்முடைய ஊடகங்கள் கிளப்பி விட்ட பரபரப்பில் பங்கு சந்தைகள்லாம் உயர்ந்து போய் நின்று இந்தியாவினுடைய ஒரு சூழலே மாறி போயிடுச்சு. ஆனால் தாங்கள் தோற்போம்னு சொல்லி அமித்ஷாவுக்கும் மோடிக்கு மட்டும் தெரியும். அதனால தான் கடைசி நேர தியானங்கள் வேறு வேறு பிரச்சனைகளை கிளப்புனது. இன்னும் சொல்லப்போனால் தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் மீதான பழி, இதெல்லாம் மோடிக்கு வந்து தாங்கள் வந்து பெரிய அளவு சிங்கிள் தம் மெஜாரிட்டியில் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுது, ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அவருடைய விளைவு தான் அவருடைய பேச்சு எல்லாமே. 2 நாட்களாக எக்ஸிட் போலுங்கிற பேரில் அது ஒரு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. இப்போ திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு, சுமூகமான நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது. இருந்த அளவில் எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இப்போ பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுருக்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில். பொதுவானா எனக்கு ஒரு வித்தியாசமானது என்னன்னா, கேரளாவில் பிஜேபி ஒரு தொகுதி முதல் முறையா வந்திருக்குது. கேரள மக்களை பொறுத்தவரை நடிகர்களை புறக்கணிப்பவர்கள், அதனால் முதல் முறையாக ஒரு நடிகர் சுரேஷ் கோபி பிஜேபியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கர்நாடகா போன்ற இடங்களில காங்கிரஸுடைய தோல்வின்னு நான் பார்க்குறேன். பெரிய கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க சட்டமன்றத்தில். ஆமாம், அது என்ன காரணங்கிறத காங்கிரஸ் கண்டுபிடிக்கணும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி, அது நீங்கள் வந்து யோகி போன்றவர்கள் அந்த மாநிலத்தை 1000 ஆண்டு பின்னோக்கி போயிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. உத்தரப்பிரதேசம் வந்து இயல்பாக தமிழகத்துக்கு நமக்கும் 50 வருஷம் பின்னோக்கி இருக்கும். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற சாலை வசதிகள், இங்கே இருக்கிற கல்வி வசதி, அதையும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 50 வருஷம் பின்னோக்கி இருக்குது. அதே மாதிரி காஷ்மீர் மாதிரி, காஷ்மீரும் நம்ம விட பின்னோக்கி இருக்கிறதா அந்த மாநிலமும், உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து கொஞ்சம் விழித்து கொண்டது போல் தெரிகிறது. உத்தரப்பிரதேச மக்கள் வந்து கொஞ்சம் விழித்து கொண்டு காங்கிரஸுக்கு ஆதரவாக பிஜேபிக்கு எதிராக ஒரு எதிர்வினை ஆற்றி இருப்பது போல் அந்த உத்தரப்பிரதேச நிலைமை. ராமர் கோயில் விஷயம் எடுபடலை? நிச்சயமாக எடுபடலை. அது வந்து ராமர் கோயிலுக்கு வந்து காங்கிரஸும் போயிருக்கணும், அதாவது ராகுல் காந்தி போயிருக்கணும், போயிருந்தால் அவங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுலாம் பொய். பொய், நீங்கள் போகாமலே தான் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்று இருந்த பகுதி தானே யூபி. நீங்கள் வந்து அன்னைக்கு நிலைமைக்கு 80 தொகுதியில் வந்து காங்கிரஸுக்கு 1-2 கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழல் தானே இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை, உண்மையிலுமே அங்கே மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு பிஜேபிக்கு ஒரு தோல்வியை கொடுத்துருக்குறாங்களா, இல்லை யோகி பாஜகவுக்கு வேலை செய்யலையா? இல்லை, அதாவது அது நீண்ட நாளாக வந்து யோகிக்கும் மோடிக்குமான பிரச்சனை இருக்கிறது.
அது பிராமணர் பிராமணர் அல்லாதார் பிரச்சனை. ஏன்னா வந்து பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியில் வந்து ஒரு நான் பிராமின் ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னு அவங்களை போன்றவருடைய கருத்து. ஆனால் இதையெல்லாம் தாண்டி வளர்ச்சிங்கிறத இல்லை இல்லை. நீங்கள் மோடியினுடைய கடந்த கால தேர்தல் பிரச்சாரத்திலையும் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்லாம் மோடியால் சொல்ல முடியலை. காங்கிரஸ் வந்து வெற்றி அடையணும்னு பாகிஸ்தான் விரும்புது. மோடியினுடைய கவலைகள்லாம் அதானே, நாங்கள் என்னென்ன செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் கூட வந்து மோடி சொல்லலை. நம்ம கார்கே கூட சொல்லியிருப்பார், 423 முறை முஸ்லீம்களை பற்றி பேசியிருக்கிறார், ராகுல் காந்தியை பற்றி 800 முறை பேசியிருக்கிறார், ஒரு முறை கூட பிஜேபி என்னென்ன வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்வைத்தது என்று சொல்லலைன்னு கார்கே சொல்லியிருப்பார். அது மாதிரி அவர்கள் வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை. அதனால் வந்து உத்தரப்பிரதேச மக்கள் வந்து குறைந்தபட்ச வளர்ச்சியும் நமக்கு தேவை, ராமனும் தேவை, அதே நேரத்தில் நம்மளும் சாப்பிட்ணும், நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உத்தரப்பிரதேச மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஒடிசா, அங்கே வந்து நவீன் பட்நாயக், இங்கே வந்து இந்த பாண்டியன் அங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் வந்து அமித்ஷாவும் மோடியும் அவர் பேரை குறிப்பிட்டு தாக்கி பேசினாங்க. தமிழ்நாடு அப்படிலாம் சொன்னாங்க, அதாவது பூரி ஜெகநாதர் கோயில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா பேசினாங்க, அதுக்கு பல எதிர்ப்பு பதிலடிலாம் கொடுத்தாங்க போனாங்க, தோல்வி பயத்தில் தான் மோடி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாஜக அங்கே வந்திருக்குது, அதாவது 24 கால நவீன் பட்நாயக் அந்த கட்சியோட ஆட்சியை வந்து முடிக்கிறது, இப்போ பிஜேபி வருது சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்திலையும் முன்னிலை பிஜேபி வருது. இது மத வன்முறையை தூண்டி இன வன்முறையை தூண்டி தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தது பிஜேபி. அதில் வந்து ஒரிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருந்தால் அந்த பேச்சை வந்து பேசியிருக்க மாட்டார் மோடி. தமிழ்நாட்டிலையும் ஒரே நேரத்தில் தேர்தல், ஒரிசாவிலையும் தேர்தல்னால் வாயை திறந்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுனால போய் நீங்கள் சொன்னது மாதிரி பூரி ஜெகநாதர் ஆலய சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு மட்டும் அவர் சொல்லலை, பொக்கிச சாவி போயிருச்சுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிறவெல்லாம் தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் கருத்து அது. அதே மாதிரி அமித்ஷாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பேசினார். அமித்ஷா வந்து ஒரு தமிழர் இங்கே வந்து ஆளலாமா அப்படின்னு கேட்டார். அதாவது குஜராத்திகள் வந்து இந்தியாவே ஆளு முயற்சிக்கிற போது ஒரு தமிழன் ஒரிசாவை போய் ஆள்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு தமிழர் இங்கே ஆளலாமா அப்படின்னு சொல்லி. அதை வந்து பதிலெலாம் சொன்னார் அவர், பிஜு பட்நாயக் வந்து பதில் சொன்னார். ஆனாலும் வந்து அதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவர் விடுதலை நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லைங்க, நவீன் பட்நாயக் உடல்நிலை சரியில்லை, கையெல்லாம் ஆடுதுங்கிற மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டு நல்லாதான் இருக்கேன், ஆமாம் நல்லாதான் இருக்கிறேன்னு அவரே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது கூட கேள்வி வந்துச்சு, நான் நல்லா இல்லைன்னா ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல மோடி, அதையும் பிரச்சாரத்தில் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் மோடியை பொறுத்தவரை அதில் வந்து ஓரளவு வெற்றி பெற்றாங்க, அந்த மோசடி பிரச்சாரத்தில், மோசமான பிரச்சாரத்தில் மோடி வெற்றி பெற்றார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து அவங்க சட்டமன்றத்தில் வந்து பிஜேபி ஜெயிச்சிருச்சு, காங்கிரஸும் இவர் இவங்களும் பிஜு பட்நாயக்கும் வந்து ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒன்று ரெண்டு தான் வித்தியாசம் இருக்கும். அது தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் அங்கேயும் தொங்கு சட்டமன்றம் வருகிறதா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஏன்னா காங்கிரஸும் அவங்களும் சேர்ந்தாங்கன்னா ஒருவேளை மோடிக்கு எதிரான ஒரு அரசை அமைப்பதற்காக. தொலைக்காட்சியில் செய்தி வந்து சரத்பவார் ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் அப்படின்னு, இந்தியா கூட்டணி சாதகமாக தான். ஆமாம், இந்தியா அதாவது அவர் இந்தியா கூட்டணியோட உறுப்பினர், மகாராஷ்டிராவிலே ஒரு கணிசமான பிஜேபிக்கு எதிரான உறுப்பினர்களை அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்திரபாபு நாயுடுட்டையும் அவர் பேசியிருக்காங்க, அது மாதிரி வந்து இவற்றையும் பேசியிருக்காங்க, நம்ம பீகார் முதலமைச்சர்கிட்டையும் வந்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமார்ட்டையும் வந்து பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. நிதிஷ்குமார் ஏற்கனவே தான் இல்லை, இங்கேருந்து அங்கே போனாரா, அங்கே நட்டா ரெண்டு நாளைக்கு முடி நட்டாவுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது. ஆமாம், அவர் பேசினார், போன தடவை போய் வந்து எனக்கு துணை பிரதமர் கொடுக்கணும், ஏன்னா பிஜேபி ஜெயிச்சிருங்கிற மாதிரி ஒரு சூழலை. நீங்கள் அவர் காங்கிரஸ் அணியிலேருந்து இந்தியா கூட்டணியிலேருந்து போனதுக்கு காரணமே அவரை வந்து பிஎம் கேண்டிடேட்டாக சொல்லலை, அதான் பிரச்சனை. அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை என்னென்னா ரெண்டு பேர் பிஎம் கேண்டிடேட்டாக எங்களை சொல்லணும் அறிவிக்கணும்னு விரும்புனாங்க நேரடியாக, ஒன்று மம்தா, இன்னொன்று வந்து இவர் நிதிஷ்குமார். ஆமாம், நிதிஷ்குமார் என்ன வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு வந்து அவங்க தயாராக இல்லை, ஏன்னா இங்கே பொறுத்தவரையும் ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தா ராகுல் காந்தியை தவிர அகில இந்திய அளவில் யாருக்கும் அந்த இந்தியா கூட்டணியில் ஃபேஸ் வேல்யூங்கிறது இல்லை. அந்தந்த மாநிலங்களில் வந்து அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் இருக்கலாம், ஆனால் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை தவிர யாருக்கும் இங்கே கிடையாது.
அதனால நம்ம வந்து இவரை அறிவிச்சாலும் இன்னும் மோசமான தோல்வியை வந்து இவங்க சந்திச்சிருப்பாங்க. மம்தா அறிவிச்சிருந்தாலும் மோசமான தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. இப்போ மம்தா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நாங்கள் காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கிறோங்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாங்கள் வந்து ஆதரிப்போம் காங்கிரஸ் அப்படின்னு. அது இப்போ பிரச்சனையாக இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கணிசமான இடங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்த கணிசமான இடங்கள் வந்து பிஜேபி அணியிலேருந்து அவங்க இப்போ காங்கிரஸ் இன்னைக்கு நிலைமை இந்த நிமிட நிலைமைக்கு நீங்கள் வந்து அங்கே போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது காங்கிரஸ் தன்னால் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னா அரசியலில் எது வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சார், பரபரப்பாக இன்னொரு பேசப்பட்ட மாநிலம் டெல்லி, கெஜ்ரிவால் கைது. அவர் கைது செய்ய உள்ளப்பட்டது, அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது, அப்புறம் மீண்டும் அந்த ஜாமீன் காலம் முடிஞ்சோடனே திருப்பி உள்ளே போனார். இப்படிலாம் அது வந்து கெஜ்ரிவால் கைது பெரிய அளவு மக்கள்கிட்ட பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் பிஜேபி அங்கே ஜெயிக்கும். ஆனால் பிஜேபி இப்போ 2019 இப்போ 2024 இல்லை, நீங்கள் ஆம் ஆத்மிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு. அந்த ராஜ்யசபா நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த புகார், பெண் ராஜ்யசபா உறுப்பினர் அவர் கொடுத்த புகார், அப்புறம் தொடர்ச்சியான அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சலசலப்பு. ஒரு விஷயத்தில் வந்து பிஜேபி வெற்றி பெற்று விட்டது. என்னென்னா, யாரையும் டேமேஜ் பண்ணுறது வந்து நீங்கள் காங்கிரஸ் கூட இந்த மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணுற வேலையை செய்யாது. ஆனால் பிஜேபி அப்படி இல்லை, தொடர்ச்சியாக ஒருத்தரை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் திட்டமிட்டு வந்து அந்த வேலையை வந்து பிஜேபி செய்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருது. அதில் பிஜேபி வெற்றி பெற்றுருச்சு. 7 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வந்து ஒன்றை தவிர கிட்டத்தட்ட 6 பிஜேபி வெற்றி பெறும் என்கிற நிலைமை தான் இருக்குது. ஒன்று காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிமிடம் வரை ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த கணிப்புகள் மாறலாம். தருமபுரி மாதிரி தருமபுரி தொடர்ச்சியாக அந்த அம்மா ஜெயிச்சுட்டு இருந்தது. ஏன்னா அந்த 1 இயர் பெல்ட்டிலேயே வந்து அவங்க பாமக அதான் கேட்கணும்னு நினச்சேன். தருமபுரி இப்போ வந்து திமுக தமிழ்நாடு பூரா வருது 39 அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தருமபுரி மட்டும் அப்படி இருக்குது. இன்னொன்று வந்து விருதுநகர். ஆமாம், அது வந்து அதுவும் கிட்டத்தட்ட அது தாண்டிடுச்சு. இப்போ தருமபுரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். தருமபுரியும் வந்து திமுக தான் அது வெற்றி பெறும். நீங்கள் வந்து ஏன்னா அந்த ஆரம்ப கால வாக்குச்சாவடிகள் இருக்குல்ல, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1200 வாக்குச்சாவடி இருந்துச்சுன்னா ஒரு 600 வாக்குச்சாவடி வந்து அந்த 1 இயர் பெல்ட்டுக்குள்ளே பாமக பெல்ட்டுக்குள்ளே இருக்கிற வாக்குச்சாவடிகள். அப்போ முதல்ல 1, 2, 3 தானே எண்ண முடியும். நம்ம வந்து அதிகமாக வாக்கு வாங்குற வாக்குச்சாவடிகளை முதல்ல என்னன்னு சொல்ல முடியாது. அந்த 1லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது 500 மேற்பட்ட அந்த வாக்குச்சாவடிகள் வந்து அந்த பெல்ட்டுக்குள்ளே வருது. அதனால் அது ஈஸியாக வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் பாமகவில் இருந்த காலத்துலேருந்து நான் பார்க்குறது, நீங்கள் பூத்தா இளங்கோவன் வந்து அங்கே நின்ன காலத்துலேருந்து 1.5-2 லட்சம் ஓட்டு தனிச்சு நின்று பிஎம்கே வாங்கியிருக்குது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த முதல்ல வரையில் வேகமாக வந்துடுவாங்க, அப்புறம் அந்த 500 மேலே எண்ணெயில் என்ன ஆகும்னா வந்து அது காமன் பீப்புள் இருக்கிற பகுதியில் போயிடும். அது காமன் பீப்புள் இருக்கிற போகிற பகுதியில் வந்து பாமகவுக்கான அந்த வாக்கு இதுங்கிறது ஆதரவு சதவீதம் குறைவாக இருக்கும். அப்போ இது வந்து அதை பேலன்ஸ் பண்ணும். அதனால் இனிமே வந்து அந்த பெல்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான வாக்குச்சாவடிகள் இல்லை. நீங்கள் காமன் வாக்குச்சாவடிகள் தான் இருக்குது. வெற்றி பெறுவதற்கான 90% வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா, எது ஆட்சி அமைக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி போகும், இதுக்கப்புறம் எப்படி போகும்? அதாவது இன்றைய இந்த இப்போ இருக்கிற சூழலில் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நீங்கள் எப்போதுமே வந்து பிஜேபி வந்து இந்த தேர்தலையும் சரி அதுக்கு முந்தைய தேர்தலையும் சரி அவர்கள் இந்த அளவுக்கு குறைவான, அதாவது 272 கீழே வந்து அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க பெறலை. அதனால் வலுவாக இருந்தாங்க. கூட்டணி கட்சிகளை இவங்களை விட்டுட்டா நம்மளை துரத்தி விட்டுருவாங்க, நமக்கு தேவையானதை பெற முடியாதுங்கிற ஒரு நிலைமை கடந்த 2 தேர்தலில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து சிங்கிள் டம் மெஜாரிட்டிக்கான வாய்ப்பு பிஜேபிக்கே இல்லை. பிஜேபி யாரையாச்சும் நம்பி தான் கூட்டணி சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழல் இருக்குது. இப்போ இதே சூழல் தான் வந்து காங்கிரஸ்லையும் இருக்குது. இருந்தாலும் கூட காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏன்னா புதிய கட்சிகள் இந்த பிஜேபி கூட்டணியிலேருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து பிஜேபி கூட்டணியிலேருந்து இந்த பக்கம் வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க. அதாவது யார், இப்போ தெலுங்கு தேசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பிஜு ஜனதாதள் அவங்க வர்றதுக்கான கொஞ்சம் அவங்க பிஜு ஜனதாதள்ங்கிறத தாண்டி அவங்க கூட தனியாக நின்றவங்க அவங்களுக்கு கூட வர்றதுக்கான 1-2 சீட் இருந்தால் அவங்க வந்துடுவாங்க. அதே மாதிரி இவர் நிதிஷ்குமார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிதிஷ்குமாரை நீங்கள் ஒரு நிர்ணயமெல்லாம் பண்ணிட முடியாது. கடந்த காலத்தில் வந்து இங்கே தேவைப்பட்டால் இங்கே இருப்பார், அங்கே தேவைப்பட்டால் அங்கே போயிட்டார். இப்போ வந்து இப்போ ஒரு துணை பிரதமர் தர்றேன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன்,
காங்கிரஸ் கூட்டணியில் அங்கே போகிறதுக்கு அவர் எப்போதும் தயாராக இருக்கார். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் ஒரு வலிமையான அரசியல் கட்சியோடு இணைவதற்கு விரும்புவாங்க. அந்த வலிமை பிஜேபிகிட்ட இப்போ இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எனவே காங்கிரஸ் அந்த வலிமையோடு இருக்கிறது, காங்கிரஸில் சேருவோம் என்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இந்தியாவில் இருக்குது. அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல. எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமை ஏற்று வந்ததுக்கப்புறம் இது 10வது தோல்வி அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. இல்லை, அதாவது அதிமுகவை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலை பெரிய அளவு எதிர்கொண்ட மாதிரி எனக்கு தெரியலை. ஒன்று, அவர்களுடைய நோக்கம் என்பது டிடிவி தினகரன் அதிகபட்ச வாக்குகளை வாங்கிடக்கூடாது, அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிக வாக்குகளை வாங்கிவிடக்கூடாது. ரெண்டு விஷயந்தான் அவங்களுடைய கணக்கு. ரெண்டு பேரும் ஜெயிக்கலை, ஜெயிக்கவும் முடியாதுன்னு, ஏன்னா தேர்தல் முடிவுகள் வருவதற்கு நாளை காலையில் கூட ஆகலாம். ஆனால் இதுவரை ரெண்டு பேரும் ஜெயிக்கலை. அந்த விஷயத்தில் வந்து தப்பிச்சிட்டார் எடப்பாடியார் அப்படின்னா நம்ம சொல்லணும். ஏன்னா அவர்கள் ரெண்டு பேரும் அதிகபட்ச வாக்குகளை வாங்கி அல்லது வெற்றி பெற்றால் அதிமுகவில் எடப்பாடி அவர்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாகிடும். ஆனால் அவர்களை பொறுத்தவரை நமக்கு வந்து ரெண்டு கண்ணும் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாச்சும் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருந்தாங்க. அதே மாதிரி மூணு பேருமே அதே நினப்பில் தான் இருக்காங்களா? மூணு பேரும் அப்படித்தான், அவர் வந்துடக்கூடாது இவர், இவர் வந்துடக்கூடாது அவர்னு மூணு பேரும் அதே எண்ணிக்கையிலிருந்து அதிமுக இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி. அதிமுக ரெண்டாவது இடத்துல கூட வந்து தோல்வி இல்லை, மூன்றாவது இடத்துல வந்து பல தொகுதியில் 10 தொகுதியில் பாஜக ரெண்டாவது இடத்துல. ஆமாம், அவங்க ரெண்டாவது தொகுதி வந்துட்டாங்க. சில தொகுதிகளில் நாம் தமிழர் கூட வர்ற மாதிரி சூழல், இவங்களை தாண்டி போகிற மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்குது. அப்போ இவங்களை பொறுத்தவரை அதிமுகவை பொறுத்தவரையும் வந்து இவங்க ரெண்டு பேரும் தோத்தது நல்லது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி நினப்பு. எடப்பாடி செய்ய ஓட்டு வாங்கலை நமக்கு சந்தோஷம்னு இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம். அதனால் அதிமுக என்பது எதிர்கால அரசியலில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு கேள்வி வந்தது. அதாவது தொடர்ச்சியாக திமுக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது என்னென்னா பிஜேபிக்கு அதிமுகவுக்குமான ஒரு கள்ள உறவு இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரு இன்னராக ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக சொன்னாங்க. அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி எடப்பாடி ஒரு இடத்தில் கூட பிஜேபிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைக்கலை. எடப்பாடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எந்த இடத்துலையும் மோடி மீதோ அல்லது பிஜேபியின் மீதோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கலை. அது ஒரு மலுப்பலான பதில். நான் ஏன் வந்து அவங்கள பேசணும், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி வரையில் மக்கள் என்ன நினைக்கிறான்னா அது உனக்கு ஓட்டு போடுறதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டு போயிடுவோம், ஏன்னா பிஜேபியோட அவங்க சேர மாட்டாங்க. இந்த மனநிலை தான், நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான மனநிலைங்கிறது இல்லை. தமிழ்நாட்டில் தமிழனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பிஜேபி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்புங்கிறது தன்னுடைய இரத்தத்தில், அது பெரியார் ஊட்டினது, அது யாரும் வந்து அதை மாற்றிட முடியாது. அது இன்னொரு 100 ஆண்டு காலத்துக்கு அது இருக்கும். இன்றைக்கி 10% ஓட்டு 5% ஓட்டுலாம் அவங்க கணக்கு சொல்கிறாங்க, அது பாமகவினுடைய ஓட்டு. பாமக தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்குது, அதை பிஜேபிகிட்ட கொடுத்துருக்குது. அதே மாதிரி அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேராமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக ஒரு 10-15 நாடாளுமன்ற தொகுதியை பெற்றிருக்கும். ஏற்கனவே இவர்கள் பிஜேபியோட இருந்ததால் இவர்கள் மீது சந்தேக கண் கொண்டு தமிழக மக்கள் பார்த்து உனக்கு ஓட்டு போடுறதுக்கு திமுகவுக்கே நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதாவது கடந்த காலங்களில் பாஜக கூட அதிமுக கூட்டு வைக்காமல் இருந்திருந்ததுன்னா இப்போ கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இன்னொரு பார்வை இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட்லாம் பார்க்கும்பொழுது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுருந்தால் ஓரளவு அவங்களும் வந்திருப்பாங்க. இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து பிஜேபி ப்ளஸ் பாமக ஓட்டு, இப்போ ரெண்டாவது இடத்துல கோவிலெல்லாம் இது வருது, பாஜக வருது. ஆமாம், மூணாவது இடத்துல அதிமுக இருக்குது. ஆமாம், அது ரெண்டையும் கூட்டி பாருங்கள், நான் கூட பார்த்தேனே. அப்படியெல்லாம் திமுக எழுவதற்கான வாய்ப்பு இல்லை, இங்கே வாய்ப்பு இல்லை. இது மாதிரி பல தொகுதி, அதை நம்ம கணக்கு போட்டே சொல்லலாம். எந்த தொகுதியிலையும் அதிமுக பிஜேபி வந்து ஓட்டுகளை கூட்டினால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அதிமுக பிரிஞ்சு தனியாக நின்றதுனால திமுக கேடர்ஸ் கொஞ்சம் பேர் பெரிய அளவு வேலை பார்க்காம இருந்திருக்கலாம் இன்றைக்கி இந்த தொகுதி இந்த தேர்தலில் சொல்கிறேன். அதே நேரத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்திருந்தால் திமுகவும் கடுமையாக எதிர்த்திருக்கும், வேலை பார்த்துருக்கும்ல, அதனால் வந்து அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும். இப்போ ஒருபோதும் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியினால் வந்து லாஸ் அப்படிங்கிற நம்ம கணக்கு பார்க்க முடியாது. உண்மையிலே இவர்கள் பிஜேபி கூட்டணியிலே இருந்ததால் தான் இவங்களுக்கு லாஸ், மக்கள் சந்தேகத்தோடு பார்த்தாங்க. இல்லைன்னா இவர்களுக்கும் அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். இதை எதிர்காலத்திலேயாச்சும் எடப்பாடி பயன்படுத்திக்கணும்.
பிஜேபிக்கு எதிராக இன்னும் அது இப்போ அதான் இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அதிமுக சில மாறுதல் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல நிறைய பேர் சொன்னாங்க. ஆமாம், இப்போ இந்த முழுக்க தோல்வி வந்துருச்சு, இதுக்கப்புறம் எப்படி போவார்? இல்லை வேற நீங்கள் வந்து இவருக்கு வேற வழி இல்லை, டிடிவி தினகரனுக்கோ அல்லது வந்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ராமநாதபுரம் தொகுதியினுடைய வேட்பாளர் பன்னீர்செல்வத்துக்கும் வேற வழி இல்லை அவங்களுக்கும். அவங்க வந்து பிஜேபி வந்து ஆளுங்கட்சியாக மத்தியில் வருதுன்னு வச்சிங்களேன், ஏதாவது தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சூழலில் அப்படி இருப்பதா எனக்கு தெரியலை. பிஜேபியே தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனவே இவர்கள் பிஜேபியை கரம் பற்றி கொண்டு அதிமுகவை கைப்பற்றுவதற்கான முயற்சிக்கு இனி வேலை இல்லை. ஏன்னா அதை காமிச்சு தான் மிரட்டிக்கு இருந்தாங்க. அப்போ அந்த வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவாக போய்கிட்டே இருக்குது, டவுன் ஆகிட்டே வருது. அப்போது எடப்பாடியை பொறுத்தவரையும் ஒரு நிம்மதி பெருமூச்சு இப்பொழுது விடலாம். இவங்க அதனால் பிஜேபி இந்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நிம்மதி பெருமூச்சு விடலாம். சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி மோசமான தோல்வியை சந்தித்தால் அதிமுக கேடர்ஸே எடப்பாடியை தூக்கி போட்டு வேற தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து. இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இவங்க நிதிஷ்குமாரும் இவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா இந்தியா கூட்டணி தான். சந்திரபாபு கருத்துக்களை பரிந்துரை. நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.